ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே பெட் ஃபார்ம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீக்கோட ஃபார்ம் அப்டேட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்ல நல்ல அப்டேட் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நிறைய சிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் ஆயிருச்சு. ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் தான் வந்தது. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும். ஸோ அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்கும்போது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொடுக்க பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து போட்டிங்க அப்படின்னா எப்போலாம் நாங்கள் வந்து வீடியோஸ் போகிறோமோ அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து எல்எஃப்எஸ் அண்ட் மேல் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃபேக்டடு. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சிக் வந்து லாச் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிக்கு வரைக்கும் எனக்கு வந்து தெரியுது. ஆனால் ஒரு 6 எக்கு வந்து வச்சுருந்தாங்க, அதில் ஒரு 5-6 ஓகே நல்லா தான் வந்து இருக்குது. ஒன்று 2 எக்கு வந்து பார்த்திங்கன்னா மீதி பேலன்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சிக்கு தான் வந்து இந்த டைம் வந்து ஆட்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கம்மியான ஒரு அப்டேட் தான் அந்த பேரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து ரெயின்போ, ஃபீமேலில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃபேக்டர். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேர் மேலெலாம் எனக்கு சுத்தமாக வந்து ஓபியில் வந்து பார்த்திங்கன்னா 4 எக்கு தான் வந்து வச்சுருக்குது. ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா எக் ஹேண்ட்லிங் நான் ஒன்றும் பண்ணல. மேபி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பண்ணலாமல் எனக்கு பண்ணுறக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமே வந்து இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எக் கேண்டிங் வந்து பண்ணவே முடியல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து எல்லோ ஃபேஸ் அண்ட் மேல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் நியூ க்ரீனு. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு எக் வந்து விழுந்து கிடக்குது. அப்புறம் மேலே ப்ரீடிங் பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக் தான் வந்துருக்குது. ஒரு 3 எக் வரைக்கும் வந்து லே பண்ணியிருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து எல்லோ ஃபேஸ் அண்ட் ஃபீமேலில் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் ஆப்லைன். ஸோ ஏன்டா ப்ரீடிங் பாக்ஸ் வந்து மாற்றிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். எஸ், அந்த ப்ரீடிங் பாக்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைட்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ மைட்ஸ் ஒன்றுக்கு வந்தாலே போதும் எல்லாத்துக்குமே வந்து பரவிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 ரெட்டையும் ஒரே ஒரு நார்மல் பிளாக்கையும் வந்துருக்குது. மீதி என்ன ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா மறைச்சிட்டு இருக்கிறது என்னென்னு கூட தெரியல கரெக்டாக. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேர் மேல் வந்து பார்த்திங்கன்னா பைடு அண்ட் ஃபீமேலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ ஆப்ளைனு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் ஆப்ளைனு, இது வந்து ஸ்கை ப்ளூ ஆப்ளைன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சிக்கு வரைக்கும் வந்து ஆட்ச் பண்ணியிருக்கிறாங்க. 4னு கரெக்டாக வந்து தெரியல, இன்னும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து படுத்திருக்குது. எனக்கு இப்போ தெரிகிற வரைக்கும் ஒரு 4னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ இது பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேங்கிள் ப்ளூ ஷோ, அண்ட் ஃபீமேலில் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் ஸ்பேங்கிள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 எக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கு வந்து ஆட்ச் ஆயிடுச்சு. ஸோ அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷோவோட சிக்கே வந்து கிடையாது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பேரோட எக்ஸ் எக்லேருந்து சிக்கில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு தான். நான் எக்கு மட்டும்தான் இங்கே வந்து வச்சேன். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட் பண்ணி எல்லாம் ஆட்ச் பண்ணுது. ஸோ அதை இவங்க இந்த ஷோவோட எக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கர பேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோ கிட்ட வந்து கொடுத்துட்டோம். ஏன்னா ஷோ மேலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஆனால் உள்ளே போய் இன்குபேட் பண்ணுறேன்னு பேரில் இது ஏதோ ஒரு மூலையில் தான் வந்து கொண்டிருந்துச்சு. பரவாயில்ல, அந்த எக் வந்து மாற்றி வச்சோன்னா நல்லா ஆச்சு ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து பார்த்திங்கன்னா எக் வந்து மாற்ற வேண்டியதில்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 எக் வரைக்கும் ஷோவோட எக் அந்த கடைசியில் இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரோட எக். ஸோ ஏன்டா மாற்றி வைக்கல அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ பரவாயில்ல, இந்த ஒரே ஒரு எக் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரோடது வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டோம். ஸோ அப்படியே சைடாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இருக்கிற எல்லா சிக்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ யாரோ கேரளாக்காரங்க வந்து கேட்டாங்க அப்படி இப்படின்லாம் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நானே வந்து அவங்கக்கிட்ட வந்து வேண்டாம் ப்ரோ அப்படின்ட்டேன். ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு, 1 மந்த்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எடுக்கவே இல்லை. ஸோ செமி அடல்ட்டில் கேட்டது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டே வந்து ஆக போகுது. ஸோ அதனால் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராச்சும் கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வேண்டான்ட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீக்கோட அப்டேட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீக்கோட ஃபார்ம் அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.